அன்புள்ளங்களுக்கு வணக்கம். நம்ம நேர கதைக்குள்ளே போயிடலாம். அதாவது, யாரை பிடிக்கிறதுக்காக ராத்திரி முழுதும் அந்த நதியில் காத்து கிடந்தானோ அவங்கிட்டயே இவன் பிடிப்பட்டா இவன் மனசு எப்படி இருக்கும்? ஆனால் பாருங்கள், டைபீரியஸ்க்கு வந்து எந்த பதட்டமும் இல்லை. ஏன்னா அவன் படகிலிருந்து கீழே இறங்கிறதுக்கு இளஞ்செழியன் கை கொடுக்குறான். இளஞ்செழியன் கையை பிடிச்சி தான் இவன் இறங்குறான். ஆனால் அப்போ கூட எந்த பதட்டமும் இல்லாமல் நிதானத்தை இழக்காமல் புன்சிரிப்போடு இறங்குறான். அப்போ இளஞ்செழியன் நினைக்கிறான், நம்மளை சிறைப்பிடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சும் ஒரு பதட்டமும் இல்லாமல் ரொம்ப நிதானமாக இருக்கிறான்னா இவன் எவ்வளவு சிறந்தவனாக இருப்பான். அதனால தான் உலகத்திலேயே சிறந்த போர் வீரர்களில் இவன் ஒருத்தன் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க போல அப்படின்னு இளஞ்செழியன் நினைக்கிறான். டைபீரியஸ் வந்து அங்கே படகுத்துறையில் இறங்கின உடனே சுற்றி முற்றி பார்க்குறான். பார்க்கும்போது தன்னை வளைக்கிறதுக்காக ஒரு படகு வந்தது இல்லையா, அந்த படகுக்குள்ளேயும் பார்க்குறான். ஹிப்பாலஸ் இருக்கான். இவன் அப்படியே சுற்றி பார்க்குற மாதிரி பார்த்துட்டு மிகவும் பலமான படைத்தளம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இளஞ்செழியன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், ஆமாம், இது எங்கள் நாட்டின் அரண் அமைக்கும் முறை அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹிப்பலஸ் வந்து டைபீரியஸ் வந்து இளஞ்செழியனை பார்த்து லேசாக அப்படி பார்த்துட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு, இது உங்கள் நாட்டின் முறை மட்டுமல்ல, யவனர்களின் முறையும் இதில் கலந்திருக்கிறது. வியூகம் வேண்டுமானால் உங்கள் வியூகமாக இருக்கலாம், ஆனால் சுவர் எழுப்பும் முறை யவனர்களின் முறை. இது வெறும் பார்வைக்கு கோட்டை மாதிரி தெரியவில்லை, ஆனால் தேவைப்படும் நேரத்தில் கோட்டையாக மாற்றிக்கொள்ளும்படி அமைத்திருக்கிறீர்கள். உங்கள் திறமையை பாராட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். அப்போ இளஞ்செழியன் சொல்றான், தமிழர்கள் வந்து நல்ல விஷயம் எங்கே இருந்தாலும் நாங்கள் எடுத்துக்கிடுவோம், அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவனோட உதவி படைத்தலைவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் அறிமுகப்படுத்துகிறான். முதல்ல வந்து ஹிப்பலஸை கை காட்டுறான். இவர் ஹிப்பலஸ், உங்களுக்கு தெரிந்திருக்குமே அப்படின்னு. அப்போ டைபீரியஸ், ஆமாம் தெரியும் அப்படிங்கிறான். அப்போ இளஞ்செழியன் சொல்கிறான், என் படையில் உள்ள யவனர் பிரிவை வழி நடத்துபவன் ஹிப்பலஸ், மிக அதிகமான போர்களில் வெற்றி வாகை சூடியவன் அப்படிங்கிறான். அப்போ டைபீரியஸ் சொல்றான், யவனர்கள் பிற நாடுகளிலும் பிரசித்தி பெற்று விளங்குவது எங்கள் நாட்டிற்கு பெருமை அப்படிங்கிறான். அப்போ இளஞ்செழியன் சொல்றான், யவனர்களால் நாங்கள் நிறைய நன்மை அடைந்திருக்கிறோம், அதற்கு நன்றி கடனும் பட்டிருக்கிறோம், ஆனால் ஆக்கிரமிக்கும் எண்ணத்தோடு வந்தால் அதற்கு இடம் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னொருத்தனை கையை காட்டி அறிமுகப்படுத்துகிறான். அந்த இன்னொருத்தன் முழுசாக வீரன் மாதிரி கவசமெல்லாம் அணிஞ்சிருக்கான், கையில் வேல் வச்சுருக்கான். அப்போது இளஞ்செழியன் அவனை கையை காட்டி, இவன் குமரன் சென்னி, தமிழர் படைப்பிரிவின் தலைவர், வேல் எறிவதில் இணையற்றவன். உதாரணத்திற்கு, காவிரி கரைக்கு அந்த பக்கம் உங்கள் மாளிகையின் மேல் மாடத்தில் நீங்கள் நின்றாலும் இங்கிருந்தே வேலை எரிந்து அப்படின்னு சொன்னவன் அந்த பேச்சை நிப்பாடுறான். மாய்த்து விடுவான் அப்படி சொல்வது பண்பாட்டிற்கு அழகல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொருத்தனை கையை காட்டுறான். அவன் வந்து பரதவர். அப்போ அவன் வந்து கையை காட்டிட்டு, இவனை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும், கடற்போரில் ஆகச்சிறந்தவர் நீங்கள், இவன் மரக்கலங்களை கடலிலே செலுத்தி போரிடுவதில் வல்லவன், இவன் பெயர் வல்லாளன் அப்படின்னு சொல்றான். அப்ப டைபீரியஸ் நினைக்கிறான், ஆகச்சிறந்தவர்களா தேர்ந்தெடுத்துதான் இவன் உதவி படைத்தலைவர்களா நியமிச்சிருக்கான் இளஞ்செழியன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, இவன் படை பலத்தை நமக்கு சொல்றதுக்காக எல்லா அறிமுகத்தையும் பண்ண வைக்கிறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு புன்சிரிப்போடைய தலையசைச்சு கேட்டுக்கிறான் டைபீரியஸ். இந்த பேச்சுகள்லாம் முடிஞ்ச உடனே இளஞ்செழியன் வந்து தன்னோட பாசறைக்கு கூட்டிகிட்டு போகிறான் டைபீரியஸை. அது எங்கே இருக்குன்னா, மலை உச்சி மேலே இருக்குது அவனோட பாசறை.
அப்போது அந்த வீடுகள் இருக்கிற அந்த வீதிகளை வந்து வளைஞ்சு வளைஞ்சு தானே இருக்குது அந்த கட்டடங்கள்லாம். அதே மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு இவங்க போய்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போனவுடனே டைபீரியஸ் கேட்குறான், ஏன் உங்கள் தெருக்கள் வந்து இப்படி வளைந்து வளைந்து இருக்கிறது? முதல் கதவுக்கு பின்னால் இரண்டாவது கதவு ஏன் அமைக்கவில்லை? ஏன் இப்படி சுற்றி வர வேண்டி இருக்கிறது அப்படின்னு கேட்குறான். அப்போ இளஞ்செழியன் சொல்கிறான், எதிரிகள்டிருந்து தப்பிக்கிறதுக்கு தான். ஏன்னா எதிரிகள் யாராவது வானர் குலத்துக்கு உள்ள அந்த வானகரத்துக்குள்ளே வந்து படை வந்த உடனே கால் வச்ச உடனே முதல் கதவை திறந்துடலாம். அதுக்கு பின்னாடியே ரெண்டாவது கதவு இருந்தால் சுலபமாக திறக்கலாம். ஆனால் இது அப்படி இல்லை. முதல் கதவை திறந்து ரெண்டாவது வாயிற்படிக்கு வரணும் அப்படின்னா கொஞ்சம் வளைஞ்சு தான் வரணும். அப்படி வரும்போது முதற் கதவை திறந்த உடனேயே சுவர் இருக்கும். அப்போ இவங்க வளைஞ்சு வரும்போது இந்த எங்கள் சுவருக்கு பின்னாடி எங்கள் வீரர்கள் இருப்பாங்க. இப்படி வர்ற எதிரிகளை வில், வாள், அம்பு இதெல்லாம் வச்சு தாக்குவாங்க, பக்கவாட்டில் தாக்குவாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே பக்கவாட்டில் தாக்குவது எப்படி என்று அப்படின்னு சொல்கிறான் இளஞ்செழியன். டைபீரியஸும் அதை கேட்டுக்கிட்டே மேலே வர்றாங்க. வந்தால் அந்த பாசறை வந்து அதை பாசறைன்னு சொல்கிறத விட உல்லாச மாளிகைன்னு சொல்லலாம், அவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு சிறிய அறைகள் கொண்ட ரெண்டு மாளிகை மாதிரி சின்னதாக இருக்குது. பெரிய ஆடம்பரமாக இல்லாமல் சின்னதாக இருக்குது. அப்போ இவன் நினைக்கிறான் அது வந்து உப தலைவர்களுக்குள்ள பாசறைகளாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு. இந்த பாசறை பார்த்தீங்கன்னா ஏதோ இந்திரலோகம் மாதிரி இருக்குது. ஏன்னா யவனர்களோட கை வண்ணங்களாலேயும் அந்த சித்திர விளக்குகளாலேயும் அவ்வளோ அழகாக இருக்குது. இதுவும் போக இளஞ்செழியன் வந்து படையெடுத்த இடங்கள்லேருந்து மற்ற ஊர்கள்லேருந்தெல்லாம் கொண்டு வந்த பொருட்கள் எல்லாம் வச்சு ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து மூணு அறை இருக்குது. இது மேலே உப்பரிகை வேறு இருக்குது, அவ்வளோ பெருசு. அந்த இடத்துல அந்த மூலைகள்லாம் பார்த்தீங்கன்னா போர்க்கருவிகள்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. அது மட்டும் அங்கே இல்லை அப்படின்னா காவிரி பூம்பட்டினத்தில் இந்திர விழா நடக்கிற மண்டபத்தை மாதிரியே இதுவும் இருந்திருக்கும். அவ்வளோ அழகாக இருக்குது அந்த பாசறை. அப்போது அதில் இருந்து ஒரு மஞ்சத்தை காட்டி டைபீரியஸை உட்கார சொல்லிட்டு இளஞ்செழியன் வந்து இன்னொரு மஞ்சத்தில் உட்காரான். மற்ற அந்த மூணு பேர் இருக்காங்கல்ல, ஹிப்பாலஸ், குமரன், சென்னி, வல்லாளன், மூணு பேரும் அங்கங்கே தள்ளி தள்ளி அப்படி நிற்கிறாங்க. டைபீரியஸ்க்கு நல்லாவே தெரியுது, நம்மளை மரியாதையாக நடத்தினாலும் சிறை பிடிச்சிருக்காங்க. சிறைப்பட்டவன் நடத்துகிற மாதிரி தான் நடத்துகிறாங்க. ஏன்னா இளஞ்செழியன் நடவடிக்கை இந்த மற்ற மூணு பேரோட நடவடிக்கையும் இவனுக்கு புரியும் இல்லை, புரிஞ்சிட்டும் புரியாத மாதிரியே இருக்கான். மஞ்சத்தில் உட்காந்துட்டு டைபீரியஸ் பார்த்து கேட்குறான், அதாவது இரவு வெகு நேரமாகிவிட்டது, அடுத்தபடியாக உங்கள் உத்தேசம் என்ன அப்படின்னு கேட்குறான். அப்போ இளஞ்செழியன் சொல்கிறான், தாங்கள் ஒரு ஓலை எழுத வேண்டும் அப்படிங்கிறான். அப்போ டைபீரியஸ் கேட்குறான், யாருக்கு? அப்போ அவன் சொல்கிறான், கோட்டை தலைவருக்கு. அப்போ டைபீரியஸ் கேட்குறான், நான் சிறைப்பிடித்தவர்களை விடுவிக்க சொல்லியா அப்படின்னு. அப்போ இளஞ்செழியன், ஆமாம் அப்படிங்கிறான். அப்போ டைபீரியஸ் சொல்கிறான், நான் மறுத்தால் நீர் மறுக்க மாட்டீர். ஏ, என்னை சிறைப்பிடித்ததால் அப்படி சொல்கிறீரா? இல்லை, நீர் எதற்கும் அஞ்சாதவர் என்று தெரியும். ஆனால் ராணியின் கட்டளையை மீற மாட்டீர் என்று நினைக்கிறேன் அப்படிங்கிற இளஞ்செழியன். டைபீரியஸ் சொல்கிறான், ராணியின் கட்டளையா? ஆமாம் இளஞ்செழியன் சொல்கிறான். ராணி எவ்வாறு அப்படி கட்டளையிட்டார் அப்படின்னு டைபீரியஸ் கேட்குறான். ஏனென்றால் இப்போதுள்ள சூழ்நிலை உண்மை விட ராணிக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். வேண்டுமென்றால் ராணியிடமே கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டைபீரியஸை கூப்பிட்டு உப்பரிகைக்கு போகிறான் இளஞ்செழியன். உப்பரிகை வாசல் நின்று ஒரு தடவை கதவை தட்டுறான், ரெண்டாவது தடவை கதவை திறந்துட்டு உள்ளே போயிடுறாங்க. போனால் ராணி சாளரத்து வழியாக வெளியே பார்த்துட்டு நிற்கிறான். இவங்க ரெண்டு பேரும் வந்ததும் தெரிஞ்ச உடனே அவள் அப்படி திரும்பி ஒரு பொன்சிரிப்போடு நடந்து முன்னாடி வர்றா. அப்போ டைபீரியஸ் கேட்குறான், ராணி ஓலை எழுத விடுதலை ஓலை எழுத சொன்னீர்களா அப்படின்னு. ராணி சொல்கிறா, ஆமாம். அப்போ இவன் சொல்கிறான், பிரம்மானந்தர் வெறும் துறவி அல்ல என்பது கோட்டை தலைவரின் கருத்து அப்படிங்கிறான். அப்போ ராணி சொல்கிறா, தெரியும் அப்படிங்கிறான்.
அப்போ டைபிரிஸ் மறுபடி சொல்கிறான், அவருக்கு துறவரத்தை விட போர் அறத்திலே அதிக நாட்டம் என்றும் சொல்கிறார். அதுவும் தெரியும் அப்படிங்கிறார். அப்போ டைபிரிஸ் சொல்கிறான், அவரை விடுதலை செய்தால் ஆபத்து இருக்கிறது. அப்போ இவ ராணி சொல்கிற, ஆபத்தை பற்றி நம்ம ஏன் கவலைப்பட வேண்டும் அப்படிங்கிற. அப்போ டைபீரியஸ் சொல்கிறான், ஏன் அப்படிங்கிறான். அப்போ ராணி சொல்கிறா, எவ்வளவோ தூரத்திலிருந்து நம் ஊரை விட்டு கடலோடி இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம், இனிமேல் ஆபத்தை பற்றி நாம் ஏன் பயப்பட வேண்டும் அப்படின்னு. அப்போ டைபீரியஸ் கேட்குறான், உங்களின் நிலை? அப்போ ராணி சொல்கிறா, என் நிலையில் என்ன மாற்றம்? அப்போ டைபீரியஸ் சொல்கிறான், இப்போதுள்ள மாற்றம் மாற்றம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். இவ சிரிக்கிறது டைபீரியஸுக்கும் புரியலை, இளஞ்செழியனுக்கும் புரியலை. அப்போ டைபீரியஸ் கேட்குறான், ஏன் சிரிக்கிறீர்கள்? அப்போ ராணி சொல்கிறா, படைத்தலைவரை கேளும் அப்படின்னு. அப்போ இளஞ்செழியன் சொல்கிறான், என்னையா, நான் என்ன சொல்ல வேண்டும் அப்படின்னு. அப்போ ராணியே சொல்கிறா, படைத்தலைவரே, மாளிகையில் வந்து என்னை தூக்கி வந்தீரல்லவா, அப்போது ஏதேனும் ஆட்சேபனை தெரிவித்தேனா? இவன் இல்லை அப்படிங்கிறான். உமது தோளிலே தூக்கி போட்டு கொண்டு வந்தீரே, திமிரினேனா? அப்பவும் இவன் இல்லைங்கிறான். ஏன் அப்படின்னு ராணி கேட்குறான். அப்போ இவனும் கேட்குறான், ஏன்? முன்னாடி வர வந்துட்டு, படைத்தலைவரே, தங்களையும் என்னையும் விதி பிணைத்து விட்டது என்று முதல் நாளிலேயே சொன்னேன், உமக்கு நினைவு இருக்கிறதா? எப்பொழுது என் குலச்சின்னம் பதித்த ஆபரணத்தை நான் அணிந்திருக்கும் போது என்னை தொட்டு தூக்கினீரோ, அப்பொழுதே நான் உமக்கு சொந்தமாகிவிட்டேன். அதுவும் போக எங்கள் குல ஜோதிடர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அது பொய்யாகாது. யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் புகாரில் யவனர்களின் வெற்றி நிச்சயம். உமது சோழ நாட்டின் அரசர் இறந்துவிட்டார். அடுத்து அரசர் அரசாட்சியை பற்றிய விஷயங்கள் எதுவும் தெரியவில்லை. அரசன் இல்லாத நாடு தூள் தூளாய் போய்விடும். அப்படி உடைந்த துகள்களிலே ஒன்று புகார். டைபீரியஸ் உம்மை சரிபிடிப்பார் என்று நான் நினைத்தேன். அப்படி பிடித்திருந்தால் உம்மை எமது அருகிலேயே இருத்தி இருப்பேன். அவன் செய்யவில்லை. நீர் செய்தீர், என்னை சிறையெடுக்க வந்தீர். நான் இவை எல்லாவற்றையும் கணக்கிலே கொண்டு கருத்திலே கொண்டு நீர் சிறைப்பிடித்தவுடன் நானாக வந்தேன். எங்கள் ஜோதிடர்கள் இன்னொன்றும் சொன்னார்கள், நான் தமிழகத்தில் காலடி எடுத்து வைத்தவுடன் உள்ளூர்வாசி ஒருவனின் துணை கிடைக்கும் என்று. அவர்கள் வாக்கு பலிக்கும், பொய்க்காது. நான் உங்களிடம் இருக்கும் வரை யவனர் வெற்றி நிச்சயம். டைபீரியஸ், ஓலை எழுதி கொடுத்து அனுப்பிவிடு, ஆனால் புகாரை மட்டும் விட்டுவிடாதே அப்படிங்கிறார். அப்போ டைபீரியஸ் கேட்குறான், ராணி, நானே சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறேன், நான் எப்படி புகாரை கைப்பற்ற முடியும்? இல்லை, நிச்சயமாக படைத்தலைவர் உம்மை விடுவிப்பார் அப்படிங்கிறார். அப்போ இளஞ்சனி சொல்கிறான், நான் சம்மதிக்காவிட்டால்? அப்போ ராணி சொல்கிறார், விடுதலை ஓலையை என் படைத்தலைவர் எழுத மாட்டார். உம்மையும் டைபீரியஸையும் நான் சிறைப்பிடித்தால் அப்படின்னு இளஞ்செழியன் கேட்குறான். பிடித்துக்கொள்ளும், நானும் டைபீரியஸும் இங்கே இருக்கிறோம், அடிகளும் பூவழகியும் அங்கே இருப்பார்கள். ஏன், உம்மை தூக்கி வந்தது போல் அவர்களையும் தூக்கி வர மாட்டேனா அப்படின்னு இளஞ்செழியன் கேட்குறான். அப்போ ராணி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா, படைத்தலைவரே, என்னை நீர் சிறைப்பிடித்து வரவில்லை, நானாக இஷ்டப்பட்டு வந்தேன். ஏன், எனது மாளிகைக்குள் நீர் புகும்போது நான் கூச்சலிட்டிருந்தால் யவன வீரர்கள் கதவை உடைத்து கொண்டு புகுந்திருப்பார்கள். படைத்தலைவரே, எல்லாம் என் இஷ்டப்படிதான் நடக்கும். அடிகளும் யார் அந்த பெண்? ஆ, பூவழகி. அவளும் இங்கே வந்தவுடன் டைபீரியஸை நீர் விடுதலை செய்து அனுப்பும் அப்படிங்கிறார். அப்போ இளஞ்செழியன் கேட்குறான், நான் அதற்கு ஒப்புக்கொள்ளாவிட்டால்? ஒப்புக்கொள்ளாவிட்டால் ஒன்றுமில்லை, நானும் டைபீரியஸும் இங்கிருப்போம். என்னையும் டைபீரியஸையும்
காணவில்லை என்றால் கோட்டை தலைவரும் யவன வீரர்களும் ஒரு நொடிப்பொழுது கூட தூங்க மாட்டார்கள் அப்படின்னு சொன்ன உடனே இளஞ்செழியன் கொஞ்சம் சுதாரிக்கிறான். யோசிச்சுட்டு சொல்கிறான், சரி உங்கள் நிபந்தனைகளுக்கு நான் உடன்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக போகிறான். அப்போ ராணி வந்து அவனை தடுத்து நிறுத்துகிறான். நிறுத்திட்டு டைபீரியஸை பார்த்து சொல்கிற, டைபீரியஸ் இவர் கேட்ட மாதிரி ஓலை எழுதி உதவி படைத்தலைவரிடம் கொடுத்துவிட்டு நீ அங்கே இஸ்ரேல் இரு அப்படின்னு சொன்ன உடனே அவன் கீழே இறங்கி வந்துடுறான். அப்போ ராணி ரொம்ப மிடுக்காக நடந்து இளஞ்செழியன் கிட்ட வர்றா. அவனோட தோளை ரெண்டு கையாலையும் இப்படி தொடுறான். தொட்டுட்டு அவன் உயரத்துக்கு கால் பெருவரலை கீழே ஊனி கொஞ்சம் எம்பி அவன் காதுக்கிட்ட முணுமுணுன்னு ஒரு விஷயம் சொல்கிறான். அப்போ இளஞ்செழியன் அப்படியே நெருப்பில் நிற்கிற மாதிரி பதறி போகிறான். பொய் பொய் ராணி பொய், அப்படி இருக்காது, அப்படி நடக்க சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொன்னவனே டக்குன்னு அவளோட ரெண்டு கையையும் பிடிச்சிக்கிட்டு உண்மையை சொல்லு, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறான். அப்போ அவள் சொல்கிற, இதோ ஓலை இருக்கிறது, படித்து பாரும் அப்படின்னு சொல்லிட்டே அவள் இடையில் செருகி இருந்த ஓலையை எடுத்து இளஞ்செழியன்ட்ட கொடுக்குறான். அவன் படிக்கிறான். படித்தா அவன் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்குது. இருங்கோவே அந்த பதகனா அப்படின்ட்டு ராணியை பார்த்து திரும்பி, அப்படியானால் அப்படிங்கிறான். உடனே அவ அப்படிங்கிறா. அந்த வினாடி வரைக்கும் புகாரோட நிலைமையில் இப்படி ஒரு திருப்பம் வரும் அப்படின்னு இளஞ்செழியன் நினைக்கவே இல்லைங்க.